மனோபலா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமான ஃப்ரெண்டு. அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா அவர் வந்து எங்கள் டைரக்டர்ஸ் யூனிவர்ஸ் மெம்பரு, ரைட்டர்ஸ் யூனி மெம்பரு, நடிகர் சங்கம் எல்லாத்துலேயும் மெம்பரு. அது மட்டும் இல்லை, நான் அவர் படத்தை டைரக்ஷன் அவர் படத்தில் நடிச்சிருக்கிறேன். அது மட்டும் நாங்கள் வந்து வாடகை போன பேசுகிறவங்க சிறந்த நண்பர்கள். உதாரணம் சொல்லப்போனால் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நைட்டு 12 மணிக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம், என்னப்பா முன்னபால் அது எப்படி பண்ணலாம், டே அதை அப்படி பண்ணிக்கல அப்படின்வோம். அதேமாதிரி அவருக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு 12 மணிக்கு கூப்பிட்டேன்னாப்பா என்னாச்சு நேற்று மீட்டிங் அப்படின்னு கேட்பாப்பில்ல. அந்த மாதிரி உரிமையோடு பழகிற ஒரு மனிதர், நல்ல பழ சமீபத்தில் கோல்மான் ஒரு படம் பொன்குமார், ரவிக்குமார் டைரக்ஷனில் வந்து அசிஸ்டண்ட்டு பொன்குமார் டைரக்ட் பண்ணுறாரு. மொரிஷியஸ் போயிருந்தோம் 2 மாதம் ஷூட்டிங். அங்கே மொரிஷியஸில் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படி இப்படி இருக்கும். இவன் வந்தான்னு எங்களுக்கு கவலையே கிடையாது. மேனேஜர் சபரி வச்சுட்டு வீட்லேயே ரூம்லேயே சமைச்சு இன்றைக்கி புளியோதரை எனக்கு தேசாதம் அப்படி எல்லாம் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ என்னென்ன கொடுப்போம். அதே மாதிரி நான் ஒரு முறை 3 நாள் ஷூட்டிங்கில் மாட்டினேன் நான் அவனுக்கு. அப்போ எனக்கு திரும்பி போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, மறுநாள் எனக்கு ஷூட்டிங். அவன் கார் கொடுத்து அனுப்பிச்சு போயிட்டு வரேன் அப்படின்னா. அப்படி ஒரு நல்ல பழக்கமுள்ள ஒரு மனிதர், 40 படம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பழக மாட்டாப்பில்ல, ரொம்ப எளிமையாக வாடகை போடணும், சந்தோஷமாக இதாக இருந்தாலும் ஓப்பனாக நல்லாலாம் நல்லா இருக்குன்ற கருத்து சொல்கிறதுல ரொம்ப முக்கியமான கருத்து. அது என்னென்னா மனோபாலாவுக்கு எனக்கு ஒரு சின்ன இது, சமீபத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி தான் எதை பற்றி பேசும்போது அவர் சொன்னப்போ நான் பாபநாசன் சிங்களுடைய கொள்ளு பேரேன் அப்படின்னாரு. ஓ எனக்கும் பாபநாசன் கொள்ளு தான் அப்படின்னு. அப்போ நம்ம ரெண்டு சொந்தக்காரங்கடா அப்படின்னாரு. அந்த மாதிரி நண்பர்களாக இருந்து 20 வருஷத்துலேருந்து உறவினர் ஆன பிறகு பாருங்கள் ஒரு 6 மாதம் பிரித்து போட்டான். எவ்வளோ யூடியூப்லாம் அவனுடைய சேனலாக நான் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்குறேன். உண்மையில் சொல்ல போனால் ஒரு சுறுசுறுப்பான மனிதர். எப்படி அவர் காலம் அழைத்து கொண்டாங்க தெரியல. சமீப காலமாக நம்மளுடைய நெருங்கிய வட்டாரம், அதாவது நடிகை சித்ரா, விவேக், டிபி கஜேந்திரன், மயில்சாமி, மயில்சாமி கனிராஜ் நான் ஃபஸ்ட்டு படம் நட்புக்காக கே எஸ் ரவிக்குமார் எங்கள் படத்தில் தான் நான் கூட எடுத்து மனோபாலம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆதவன் படத்தில் தலை வேணுமான்னு சொல்கிறது மனோபாலம் தான். அப்படி நிறைய ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே இழந்து போகிறது வந்து கலை உலகத்துக்கு இழப்போ இல்லையோ எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப காலம் பழகின நண்பர்கள் கடைசி காலத்தில் கூட இருக்கிறது தான் பெரிய கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டு எனக்கு இல்லைன்னு பயமாக இருக்குது. நானே அனாதையாக மாறுகிறேன்னு ஒரு சின்ன வருத்தம் என் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த வருத்தத்திலே நான் அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த அளவை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். மனோபாலா சார், எப்படி சொல்கிறது, ஒரு தகப்பனை போல ஒரு தாயன்பு உண்ட ஒரு மாபெரும் கலைஞன். என் வாழ்க்கையில் வந்து நான் சினிமாக்கு வந்த புதுசுலேருந்து நான் உதவியாளனாக இருந்தது எனக்கு வந்து ரொம்ப பழக்கம். அடிக்கடி பேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அன்புள்ள சார் அவர். ஏன்னா அவர் வந்து இப்போ தான் ஆர்டிஸ்ட் அல்லாதுன்னு தெரியும். நான் வந்து அவருடைய படம் 9 ஒரு படம், அதில் நான் வந்து ஒரு உதவி ஒளிப்பதிவாளர் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய படங்களை கூட நான் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட சென்னையில் வந்து ஒரு படம் சேர்ந்து நடித்தோம். ரொம்ப ஒரு அன்பானவர். திடீர்னு இப்படி ஒரு மறைவு வந்து உண்மையை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ சிலருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னா விடுவோம். பட் இவர் எந்த விதமான ஹெல்த் இஷ்யூ இருந்த மாதிரி தெரில, டக்கு சடனாக வந்து மறைஞ்ச ஒரு பெரிய பேர் தெரிச்சு. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா சினிமாவில் ஒரு பெரிய டைரக்டர். நான் அவர் நிறைய அப்புடின்னா சொல்கிறேன், பிரமாதமான டைரக்டர். அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காமெடியில் மட்டும் இல்லை, பெரிய பெரிய கேரக்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக திறமையான ஒரு நடிகர்.